अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरी व्यासतीर्थगुरुर्बहुयात् अस्मदिष्टार्थसिद्धे अनैत्तु नेयर्களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்த்து தான் எந்த ஒரு பலன்களாக இருந்தாலும் சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைத்து தகுந்த கட்டணத்தை செலுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். மே 15 முதல் 21 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். 15 பௌர்ணமி திதி அன்னைக்கு பவமான சுக்த ஹோமம் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜை செய்வது நீங்கள் மனசில் நினச்ச எந்த விதமான சங்கல்பங்களாக இருந்தாலும் சரி கரெக்டாக இந்த ஒரு பூஜையை நம்ம கரெக்டாக பண்ணோன்னா 3 மண்டலத்துக்குள்ளே அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் 100%க்கு 100% இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கான வழி கண்டிப்பாக ஸ்ரீமன் நாராயணன் உங்களுக்கு வகுப்பார். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமாக சொல்லணும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கும். கால் முட்டி பாதம் எலும்புகள் சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே மேஷராசி நண்பர்கள் இந்த ஒரு வாரம் சுப செலவுகளும் விரய செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவு வரலாம். அதே மாதிரி மறைமுகமாக சில இன்கம்ஸ் வரலாம். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ரிட்டர்ன் எடுக்கலாம். குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நட்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே ஆதரவு நல்லாயிருக்கும். தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும். இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தேவையில்லாத செய்திகள் வந்து காதல விழுவோம். அதனால் ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆண்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக போகும். எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். மாணவ மாணவிகள் எதை படிக்கணுமோ அதை மட்டும் கரெக்டாக படித்து அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து டைல்யூட் பண்ணாமல் இருக்கிறது இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுக்கும். இந்த வாரத்துடைய சந்திராஷ்டமத்தை பார்த்தோம்னா இந்த வாரத்தோடைய இறுதி பகுதியில் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தோட வீரியம்ங்கிறது அதிகமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சுபிக்ஷத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பகிர்ச்சி 100%க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 80% இருக்கக்கூடிய அருமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பட்டம் பெயர் புகழ் அந்தஸ்து ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அம்சங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் ரொம்ப உதவுவாங்க. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போவீங்க ஆனால் எக்ஸாம்ஸில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மார்க்ஸ் வாங்கக்கூடிய அம்சங்கள். பெண்களுக்கு ஆடம்பரமான விருந்து ஏற்பாடுகள் நடக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் பெரிய வஞ்சகம் மூலியமாகவும் பெரிய சகோதரர்கள் மூத்த சகோதரன் சகோதரி வழி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பணப்பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக உண்டு. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லா விதத்துலேயுமே ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்துடைய இறுதி பகுதிகளில் சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் குறையணும்னா பார்வதி தேவி வழிபாடும் ருத்ர ஜபம் செய்கிறதும் இந்த ஒரு ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவுக்கு நன்மைகள் கூடும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மனோ வலிமை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து பண போக்குவரத்து நன்னாக இருக்கும். மிருகசீரி நட்சத்திரக்காரங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பட்டம் புகழ் ஒரு பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வாரம் நிச்சயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%க்கு 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 80% இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சார்ந்த மாற்றங்கள் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி
நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் உருவாகும். ஆனாலும் அதெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு யதார்த்தமாக பல பேர்கிட்ட பேசுகிறதுனால உங்களுடைய வீரியம் வந்து அதாவது நீங்கள் செயல்படுத்தணுங்கிற அந்த திட்டம் வந்து நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான இரகசியத்தன்மை காக்கும் பொழுது உங்களுடைய திட்டங்கள் கரெக்டாக செயல்படும். பொதுவாகவே மிதுனராசி நண்பர்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனக்குழப்பம் இதெல்லாம் முதல் இரண்டு நாட்கள் இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பணப்பொருளாதார ஏற்றம் நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்காது. வேற ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று உண்டு. வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வாரம் இருக்கிறது. பல பேருக்கு நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றமும் வேலை கிடைப்பதற்கான அம்சங்களும் அதிகமாக இருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும், எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பணப்பொருளாதார ஏற்றம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்ரீ சூக்தம் கேட்குறது இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் எந்த விதத்துலேயுமே தேவையில்லாத குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை கெடுக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே ஒரு ஏற்றமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக எடுத்துக்கொள்ளலாம். கடக ராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான ஒரு செய்தி வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோவில் குளங்கள் சார்ந்த ஆடம்பரமான விஷயங்கள் அதற்கான செலவுகள் மன பொருத்தம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் நல்ல ஒரு செய்தி தகவல் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான அமோகமான ஒரு வாரமாக இருக்கும். கடகராசிக்கு பொதுவாகவே பார்க்கும் பொழுது 9-11 கூடிய பாவங்களில் இவ்வளோ கிரகங்கள் செயல்படும் பொழுது கடவுள் தெய்வம் எண்ண ஓட்டம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் அதை சார்ந்த விஷயங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகம் சுபகாரியம் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நடப்பது மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்கிறது அதை சார்ந்த நல்ல ஒரு தகவல் வந்து சேருவது நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த உறவுகள் மேம்படுவது அதை சார்ந்த விஷயங்கள் நடப்பது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஒரு கால் லெட்டர் வருவது ஆஃபர் லெட்டர் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரம்மாண்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வேலைகளில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் டென்ஷனுங்கிறது இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும். பெண்களுக்கு அதிகமான மகன மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அப்படிங்கிறது மேம்படும். பல விதங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 65% இருக்கிறது. வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம். உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக போகணும். ஆடம்பரமான வஸ்துக்களில் கவனமாக போகணும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்மணிகள் ஆடம்பரமான வஸ்துக்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுடைய உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கிறது. சுக்கிரன் குரு செவ்வாய் எல்லாமே அஷ்டமத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா நடக்கும். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றாக இருக்கும். அதிகப்படியான விரயங்கள் ஏற்படக்கூடிய வாரம். தேவையில்லாத மனக்கவலைகள் சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் இது நடக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பார்க்காத பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான கவனங்கள் தேவை. வண்டி வாகனங்கள் ஆவணங்கள் கோல்டு சில்வர் ஜுவல்லரி
வீடு இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஏதோ ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயத்த மறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. மிருத்யுஞ்சய ஹோமமும் வாமன ரூபத்தில் இருக்கக்கூடிய ஐந்து குழந்தைகளுக்கு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி இதை தானம் பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கிறது. குழந்தைகளாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மனசு ஒரு நிலையாக இருக்காமல் தப்பான எண்ண ஓட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த வாரம் இருக்கிறது. சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்குறச்சே 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-50% இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் வேணும் அப்படின்னா மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது, மிருத்யுஞ்சயத்துடைய ஸ்தோத்திரம் கேட்குறதும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார அபிவிருத்தி நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பிரம்மாண்டமாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லாயிருக்கும், இரண்டாம் குழந்தை பிராப்தம் ஏற்படும். கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் இரண்டாம் குழந்தை சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கிறது, மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கிறது, ரொம்ப திருப்தியான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். காணாமல் போன மிகப்பெரிய விஷயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், புதிய பிரான்ச் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள், இந்த மாதிரி பல விதத்தில் ஏற்றம் தான் இருக்கிறது. கூட்டாளிகள் அதிகரிப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். எல்லா விதத்துலையுமே ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பெண்களுக்கு உண்மையான சந்தோஷகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். எதிர்பார்க்காத பல பேர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பல விதங்களில் ஏற்றம் தரக்கூடிய நிலைமையில் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுப்பாங்க. நண்பர்கள், உறவினர்கள், அதை சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே மேலோங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். பண பொருளாதார ஏற்றம் உண்டு, ஆசைகள் நிறைவேறும், சந்தோஷமான வாழ்வு இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-65% இருக்கக்கூடிய நிம்மதியான வாழ்வு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சொல்லணும்னா அப்பா அம்மா பெற்றோர்கள் கார்டியன் சொல்வோம், மூத்த சகோதரன் சகோதரி வழி, முட்டிக்கால், விட்டமின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடப்பதற்கான வாய்ப்புகள், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக பண்ணுறது உங்களுக்கு நல்லது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே காணாமல் போகும். நல்ல கனமான பண வரவு உண்டு, எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் போராடி நிறையா விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் தான் இருக்கிறது. திருமண வாழ்வில் சில சிக்கல்கள் சவால்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், வேலை நிமித்தமாக கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மெடிசன் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்படும். நிறையா பேருக்கு ஜுவரம் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். லக்னம் மாறக்கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ற அகங்காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். துலாராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறோம் அந்தளவுக்கு நல்லது. அதே மாதிரி ஆறாம் பாவகம்னுங்க வெறும் ருணம் ரோகம் சத்ரு மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா ஆறாம் பாவமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் 6-11 ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். உங்கள் ஜாதகத்துக்கு உங்களுடைய அம்சங்கள் எப்படி இருக்கோ அது தகுந்தவாறு நடக்கும். இந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வெற்றி கொள்வீங்க, இன்க்ளூடிங் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது, கவனமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, வாடகை வாங்கக்கூடிய தொழில், புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், 4-6 மூணாம் பாவம், வீடு எதாவது மாற்றுறக்கும், புதிய வீட்டுக்கு செல்வதற்கும், இருக்கிற வீட்டில் எதாவது நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாக நிச்சயமாக அமையும். பெண்களுக்கு
மாமனார் மாமியார் உறவினர்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பாதிப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு மீனாட்சி ஆட்சியாக மாறக்கூடிய அம்சங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வரும். மாதாந்திர சம்பளம் உத்தியோகம் வாங்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணங்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். பொதுவாகவே வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 100%-க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 90% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் காதல் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உயர் பதவிகள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பந்தங்கள் மேலோங்கும், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும், காதல் கைகூடும். பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பூர்வ ஜென்மத்துடைய பந்தம் மறுபடியும் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் பிராப்தம் அதிகமாக இருக்கிறதுனால கேளிக்கைகள், விருந்துகள், உபசரிப்புகள், ஆடம்பரமான விஷயங்கள் இதில் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போகும்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கம் அதிகரிக்கும், காதல் கைகூடும். சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான அம்சங்கள் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். எல்லா விஷயத்துலையுமே நன்மை நடக்கும், திருப்தி நடக்கும். நீங்கள் ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒன்று நடக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் பிறக்கும், கிடைக்கும். எதிர்பார்க்காத பல மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு உண்டு. எப்படி பார்த்தாலுமே வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100%-க்கு 80% இருக்கிறது, பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் தொழில், வேலை, அந்தஸ்து, வீடு, பொருள், வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு குறி காட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம், நிறைய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்தெல்லாம் வெற்றியை தானாக எட்டிக்கொள்ளக்கூடிய அம்சங்கள். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்குவீங்க, இல்லை ஒரு கனமான பணம் எதிர்பார்க்கலாம். அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும், அம்மா கிட்டேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சலுகை, ஒரு லவ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு பல காரியங்களை வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் இந்த வாரம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்கள் ஒழுக்கம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே திருப்திகரமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் காலில் நீங்கள் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு வாரம் உண்டு. நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் கனமாக வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள், பண வரவு ரொம்ப தொடர்ந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கக்கூடிய அம்சங்கள், மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதன் ரீதியாக நீங்கள் பல விஷயங்களை வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஒரு வாரமே இருக்கும்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு யோகமான காலகட்டங்கள், அருமையான மார்க்ஸ். ஆக்சுவலாக சொல்லணுன்னா 10th+2 எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் சரி, தனுசு ராசி குழந்தைகளுக்குனா நம்பர் 1 வருவாங்க. தனுசு ராசியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் வந்து குருஸ்தலங்கள்னு சொல்லுவோம். குருஸ்தலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய அம்சங்கள் ஒன்று சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் உண்டு. ஸ்பெசிஃபிக்காக திருச்சி, நாமக்கல் இந்த இடங்களில் தான் அந்த 1st mark வாங்கக்கூடிய அம்சங்கள் இந்த ஒரு ஆண்டும் இருக்கிறது. அந்த ஏரியாவில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பணப்பொருளாதார ஏற்றம் நல்லா இருக்கிறது, ரொம்ப திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றமே அதிகமாக இருக்கிறது, 100%-க்கு 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். சிஸ்டம், சாஃப்ட்வேர், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள், பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள், எந்த விதமான வியாபார தொழில் இருந்தாலும் சரி,
ஆன்லைன் மார்க்கெட்டிங் எஃப்என்டி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி வழியில் சில நல்லது நடக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கலாம், குழந்தை பிராப்தம் ஏற்படலாம், எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. மனோதிடம் அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், பண போக்குவரத்துகள் நல்லா இருக்கும், மனசில் பட்டது அப்படியே நடக்கும், வேலை தொழில் அந்தஸ்து அதிகரிக்கும், எல்லா விதத்துலையுமே சுபிக்ஷத்தை கொடுக்கும். வீட்டை விட்டு கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சந்தோஷத்தை அதிகமாக அலங்கரிக்கக்கூடிய வாரம். அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பிராப்தம், காதல், கைகூடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சௌகரியமாக நிறையா விஷயங்கள் தானாக மாற்றிக்கொள்வீர்கள்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் ஒன்று உண்டு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகரமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் மூலியமாக நல்லது நடப்பது, மாமனாருடைய நல்ல ஒரு ஆதரவு கிடைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் வேலை அந்தஸ்து மேலோங்கும். வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்குறச்சே 80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும், குடும்பத்தை பற்றி திங்க் பண்ணுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். பண போக்குவரத்துகள் அதிகரிக்கும், திடமான பண வரவு எதிர்பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கற்பனை திறன்கள் இந்த ஒரு வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பேச்சு திறமை அபாரமாக இருக்கும், எது சொன்னாலும் உடனே உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுக்கான மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். பணப்போக்குவரத்துகள் நல்லாயிருக்கும், லிக்விட் கேஷ் இன்கம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். தங்க ஆபரணங்கள், வைர ஆபரணங்கள், சில்வர் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மேலோங்கக்கூடிய அம்சங்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு சௌகரியமான விஷயங்கள் நடக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும். கனமான பண வரவு மொத்தமாக பார்க்கும் பொழுது கும்பராசி நண்பர்களுக்கு ஆண்கள், பெண்கள், மாணவ மாணவிகள், வியாபாரிகள் எல்லாருக்குமே பொருளாதார ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். எதை நீங்கள் பிளான் பண்ணி படித்தாலும் கரெக்டாக உங்களால் செயல்படுத்த முடியும். ஒருவேளை குழந்தைகளுக்கு வைவா சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இருந்ததுன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய அம்சங்கள், அதனால் உங்களுக்கு வேலை நிரந்தரமாகக்கூடிய தன்மை. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. ஆசிரியர் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா பேர் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொதுவாகவே பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய ரொம்பவுமே அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் கௌரவமே பிரதானம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவோம், நம்ம என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அலசி ஆராயக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் வீட்டில் உங்களுக்காக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்களை முன்னிறுத்தி சரியாக விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம். நண்பர்கள், உறவினர்கள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு தலை கண் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். முதுகு தண்டுவலம், கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சங்கம், சமூகம், சட்டமன்றம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி, இல்லை அவங்க உங்களை பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய அம்சங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை வெளியே சொல்லாமல் காப்பது உங்களுக்கு நல்லது. ஓரிரு மாதங்களில் நிறையா விஷயங்கள் மாறும், தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கோவில் கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றிகரமாக இருக்கும், புதிய தொழில் நீங்களே தொடங்கக்கூடிய அம்சங்கள், இனிமேல் அடிமை தொழிலெலாம் வேண்டாம் நான் புதுசாக தொடங்குகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது,
கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும். பல விஷயங்களில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆனாலும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்கள் மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. யாருக்கும் ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறது, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் சரியாகாது. ஏதாவது லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. என்ன தான் சொன்னாலுமே குருமார்கள் அனுகிரகம், சன்னியாசிகள் அனுகிரகம், சித்தர்கள் அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. மகான்களுடைய தரிசனம் கிடைக்கிறது. கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சந்நிதிக்கு சென்று மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக சரணாகதி அடையும் பொழுது எல்லா விதத்திலுமே ஏற்றம் நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ட்ராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை முன்னிறுத்தி பல விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கு நீங்கள் டொனேஷன் மாதிரியும் சந்தா மாதிரியும் ஏதாவது உங்களுக்கு தானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, என்னால் முடியுமாங்கிற ஒரு சந்தேகத்தை விட்டு விட்டு என்னால் முடியும் அப்படிங்கிறது இறங்கி பார்த்தோம்னா கண்டிப்பாக அதோடைய ஆழம் புரியும், உங்களால் ஜெயிக்க முடியும். பல விதங்களில் ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் இரு பாலனிடமே விட்டு கொடுத்து போகிறது இந்த ஒரு காலகட்டங்களுக்கு நல்லது. தேவையற்ற மனக்கசப்புகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றுறது, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்களாங்கிறது பெற்றோர்கள் கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது வீட்டில் சந்தோஷம் 100%-60% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி.